சாமி கும்பிடும் போது காமாட்சி விளக்கு சாய்ந்து விழுந்து விட்டது, இதனால் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க, இல்லை வந்து சாமிக்கு வந்து பூ போட்டுட்ருக்கீங்க, அப்போ வந்து காமாட்சி விளக்கில் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் போட்டு பொட்டு குங்குமம் எல்லாமே நீங்கள் வச்சு ரெடியாக வச்சுருக்கீங்க தீபம் பருத்துறதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மற்ற தெய்வங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து பூ போட்டுட்ருக்கீங்க, அப்போ வந்து போட்டுட்ருக்கும்போது கை தவறியோ இல்லை வந்து தெரியாமல் வந்து ஏதாவது வந்து பட்டோ அந்த காமாட்சி விளக்கானது கீழே விழுந்துருது, கீழே விழுந்து சாஞ்சிடுது, அந்த எண்ணெயெல்லாம் கீழே கொட்டிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் என்ன பயப்படுவாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் எதுவும் வந்து கஷ்டங்கள் வருமா, நம்ம வந்து பிரச்சனைகளில் மாட்டிப்போமா, இது அதனுடைய அறிகுறியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தெரியாமல் கை தவறி விழும்போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புமே உண்டாகாதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படுற அந்த பயம்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்க விளைவுகளை கொண்டுட்டு வந்து விட்டுருங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லைங்க, தைரியமாக இருக்கலாம், எந்த வித பாதிப்புமே ஏற்படாது. அதுவே வந்து தீபம் வந்து ஏற்றி வச்சுருக்கீங்க, ஏற்றி வச்சுருக்கும் போது உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களா அல்லது வந்து பெரியவங்களே வந்து நீங்கள் வந்து அந்த தீபம் ஏற்றி வச்சுருக்கிற இடத்துக்கு போகும்போது ஏதோ கை தவறிப்பட்டோ அந்த தீபம் வந்து கீழே விழுந்துருது, அதாவது எரிஞ்சிட்டு இருந்த தீபம் கீழே விழுந்துருது, அந்த மாதிரி வந்து விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம வீட்டில் ஏதோ கெட்டது நடக்க போகுது, அதனால தான் எரிஞ்சிட்டு இருந்த தீபம் வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து அணைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அது வந்து தெரியாமல் கைப்பட்டோம் தெரியாமல் வந்து ஏதோ சுச்சுவேஷன்னாலேயோ அது கீழே விழுந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. அதனால் எந்த வித பாதிப்புமே உங்களுக்கு வந்து ஏற்படாது, அந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்கள் அதுக்கான பயமே வந்து தேவையில்லைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.